வணக்கம் தமிழ் நண்பர்களே நமஸ்தே தமிழ் தோஸ்தோ வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ்ஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோடு ஃபிஃப்டீனில் என்ட்ரு ஆகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்டீன் எபிசோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த மெஷர்மெண்ட்ஸ் அதான் வந்து அளவுகள் அளவு அதான் வந்து என்ன மெஷர் பண்ணுறோம் இல்லையா லென்த்து விட்த்து பிரெட்த்து ஹைட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா என்னோட கிளாஸில் முதல் வார்த்தை லம்பாயி லம்பாயி அப்படின்னா இங்கிலீஷில் லென்த் தமிழில் நீளம் எவ்வளோ நீளம்னு கேட்குறோம் இல்லையா நீளம் இதை வந்து ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா லம்பாயி இதுக்கு வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒன்று பார்த்துடலாம் லம்பாயி கித்னா அப்படின்னா நீளம் எவ்வளவு இல்லைன்னா வந்து எவ்வளவு நீளம் இதை ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று பார்த்துடலாம் இந்த ஒரு ரெக்டாங்கிளில் டோட்டல் லென்த் வந்து நீளம் எவ்வளவு சரிங்களா அடுத்த வார்த்தை சவுடாயி அப்படின்னா இங்கிலீஷில் தமிழில் இது அகலம் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில் வந்து இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌடாயி கித்னா ஹே அப்படின்னா அகலம் எவ்வளவு இருக்கும் சரிங்களா இதை வந்து இந்த ஒரு ரெக்டாங்கல் செக்ஷனில் இதோட அகலம் எவ்வளவு அகலம் அகலம் அப்படின்னா சௌடாயி அடுத்த வார்த்தை உச்சாயி உச்சாயி அப்படின்னா இங்கிலீஷில் ஹைட் தமிழில் உயரம் சரிங்களா இதுக்கு என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கித்னா உச்சாயி ஹே அப்படின்னா கித்னா அப்படின்னா எவ்வளவு உச்சாயி அப்படின்னா உயரம் சரிங்களா கித்னா உச்சாயி ஹே அப்படின்னா உயரம் எவ்வளவு இருக்கும் இல்லைன்னா வந்து எவ்வளவு உயரம் இருக்கும் எப்படி வேணால் சொல்லலாம் சரிங்களா இதுக்கு வந்து என்ன ஒரு ஈஸியான பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு இந்த ரெக்டாங்கிளில் ஹைட் எவ்வளோ ஜென்ரலாக பார்த்தீங்களா அந்த மூணு டைமென்ஷன் இருக்கும் ரெக்டாங்கல்ல லென்த்து பெட்த்து ஹைட்டு சரிங்களா ஹைட்டுன்னா உச்சாயி சரிங்களா அடுத்த வார்த்தை கனத்வா கனத்வா அப்படின்னா இங்கிலீஷில் திக்னஸ் திக்னஸ் தமிழில் தடிமன் எவ்வளோ தடி எவ்வளோ தடியாக இருக்குன்னு கேட்குறோம்ல அதான் சரிங்களா இதுக்கு என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கனத்வா கித்னா ஹே அப்படின்னா தடிமன் எவ்வளவு இல்லைனா எவ்வளவு தடிமன் இருக்கும் எப்படி என்ன சொல்லலாம் சரிங்களா இதுக்கு இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப் இந்த சின்ன ஒரு செக்ஷனை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா திக்னஸ் இதுதான் திக்னஸ் அப்படின்றது தான் வந்து ஹிந்தியில் கனத்வா சரிங்களா அடுத்த வார்த்தை பாரி இல்லைன்னா வந்து குருத்வா சரிங்களா பாரி அப்படின்னா இங்கிலீஷ்ல வெயிட் தமிழில் பாரம் இல்லைன்னா வந்து பாரமாக இந்தியில் எப்படி சொல்லணும்னா பாரி இல்லைன்னா குருத்வா இதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் என்னன்னா பகுத் பாரி ஹெ அப்படின்னா பகுத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக சரிங்களா பகுத் பாரி ஹே அப்படின்னா அதிக பாரமாக இருக்குது இல்லைன்னா வந்து ரொம்ப பாரமாக இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு என்ன பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொம்மைக்கு மேலே எவ்வளோ வெயிட் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப வெயிட்டை வச்சுட்டாங்க ரொம்ப பாரம் ஆயிடுச்சு பௌத் பாரி ஹே அப்படின்னு இந்த பொம்மை சொல்லுது சரிங்களா அடுத்த வார்த்தை தூர் இல்லைன்னா வந்து தூரி தூர் அப்படின்னா இங்கிலீஷ்ல டிஸ்டன்ஸ் தமிழ்ல தூரம் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் தமிழ்லயும் ஆல்மோஸ்ட் சேமா ப்ரனௌன்சியேஷன் வருது பாருங்க தூர் தூரம் இந்த தூர் கூட இம் சத்தீங்கன்னா நம்ம தமிழ் வார்த்தை வந்து வந்துடும் இது ஈஸியா ரிமம்பர் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா இதுக்கு என்ன சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கித்னா தூர் படேகா அப்படின்னா கித்னா அப்படின்னா எவ்வளவு தூர் அப்படின்னா தூரம் படேகா அப்படின்னா இருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு கித்னா தூர் படேகா இதுக்கு என்ன இமேஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொம்மைங்களும் பார்த்தீங்கன்னா தூரமா இருக்கு இல்லைன்னா டிஸ்டன்ஸ் ஃபார் இல்லைன்னா டிஸ்டன்ஸை வந்து ஹிந்தியில் தூர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்த வார்த்தை நஜ்தீக் நஜ்தீக் அப்படின்னா இங்கிலீஷில் நியர் இல்லைன்னா வந்து நியர்னஸ் சரிங்களா தமிழில் வந்து எப்படி சொல்லணும்னா கிட்ட இல்லைன்னா வந்து பக்கத்தில் சரிங்களா இதுக்கு என்ன ஹிந்தி சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நஜ்தீக் ஆர் தூர் ஹை அப்படின்னா நஜ்தீக்னா பக்கம் ஆர் அப்படின்னா இல்லை அப்படின்னு கேட்குறாங்களா அதுதான் தூர் அப்படின்னா தூரம் நஜ்தீக் ஆர் தூர் ஹை அப்படின்னா நஸ்தீக் ஆர் அப்படின்னா பக்கத்தில் இல்லை தூர் ஹை அப்படின்னா தூரத்தில் சரிங்களா பக்கத்துலேயா இல்லைன்னா வந்து தூரமா அப்படின்னு கேட்குறோம்னா அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் இதுக்கு என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொம்மையுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது முன்னாடி இமேஜில் பார்த்தீங்கன்னா தூர தூரமாக இருந்துச்சு அதுக்கு வந்து தூரி ஹே அப்படின்னு சொல்லணும் பக்கத்தில் இருக்கிறதால நஸ்தீக் ஹை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதோட இந்த எபிசோடு வந்து எல்லா சென்டென்ஸும் முடிஞ்சுது நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம் லம்பாயி அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம்னா தமிழ்ல நீளம் சவுடாயி அப்படின்னு ஹிந்தியில் சொன்னோம் அப்படின்னா தமிழில் அகலம் உச்சாயி அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் உயரம் ஹிந்தியில் கணத்வா அப்படின்னு சொன்னோம்னா தமிழில் தடிமண் ஹிந்தியில் பாரி இல்லைன்னா வந்து குருத்வா அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்ல பாரம் இல்லைன்னா பாரமாக தூ ஹிந்தில தூரி இல்லைன்னா வந்து தூர் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்ல தூரமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா தூரம் ஹிந்தில நஜ்தீக் அப்படின்னா தமிழ்ல கிட்ட இல்லைன்னா வந்து பக்கத்துல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சோ இன்னையோட நம்ம எபிசோட் ஃபிஃப்டீன் வந்து முடியுது ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் வார்த்தை இருக்குது அதோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா அது வந்து எக்ஸ் எபிசோட் சிக்ஸ்டீனில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட எபிசோட் இதோட முடியுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தன்யவாத் தோஸ்தோ